ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சஞ்சனா லைஃப் ஸ்டைலேருந்து சஞ்சனாவோட அம்மா பேசுகிறேன். என்னோடய ஃப்ரெண்டோட வந்து வெளியில் வந்திருந்தேன். கிட்டத்தட்ட லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் வெளியில் வரோம். நாங்கள் வந்து அடிக்கடி வந்து கோவில்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் ஹோட்டல்ஸ்லாம் போவோம், சும்மா அந்த மாதிரி நகை எடுக்கிறதுக்கெலாம். அந்த மாதிரி போகும்போது இந்த குப்தா பவனுக்கு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போவோம். இப்போ ஒரு 3 இயர்ஸ் கழிச்சுட்டு அவங்க வந்து வாங்கஜி நம்ம கடைக்கு போகலான்னு கூப்பிட்டுருந்தாங்க. எங்கேயும் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜுவல் ஷாப் தான், அவங்க வந்து ஒரு செயின் எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க என்னையும் தம்பியும் வந்து வண்டியில் அழைச்சிட்டு வந்தாங்க. போயிட்டு நாங்கள் நகையெல்லாம் வாங்கிட்டோம். நகையெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எனக்கு மைண்டுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருந்தோம். எப்போ வந்தாலுமே இங்கே தான் சாப்பிடுவோம். ஒரு டைம் அவங்க, ஒரு டைம் நாங்கள், அப்படி வந்து மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிப்போம். அப்புறம் இப்போ என்னோடய பர்த்டே வந்து லாஸ்ட் வீக் போச்சு. ஸோ அப்பையும் வந்து அவங்கள மீட் பண்ண முடியல. வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன் பட் அவங்களால வர முடியல. அதால் வந்து இந்த டைம் வந்திருந்ததுனால இவங்க கூட போயிட்டு இந்த டைம் வந்து இது பண்ணியிருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. 3 இயர்ஸ் ஆச்சு இவங்களோட வந்து நாங்கள் வண்டியில் போய் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட பர்ச்சேஸ்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோல்டு ரிங், பக்கத்தில் ஒரு சில்வர் ரிங் இருக்குது, அது வந்து எனக்கு வந்து அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்களும் வந்து ஒரு ஹார்ட் ரிங் வாங்கிட்டாங்க, எனக்கும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு ஒரு குபேரர் மோதிரம் போட்டிருந்தேன். அது சாதா மோதிரம் தான். அதை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இவங்க எனக்கு வந்து இந்த வாங்கி கொடுக்கும்போது க்ரீன் கலராகவே பார்த்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பவு பஜ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தேன். இவங்க வந்து அந்த செயின் எடுத்த பேக் தான் அது. அவங்களுக்கு வந்து ஒரு செயினும் அவங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்டெட் எடுத்திருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப சூப்பர் மாடல், நியூ மாடலாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக நான் வந்து காமிக்கிறேன் அந்த ஜுவல்லும் உங்கள் கூட. அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டர், அதுக்கப்புறம் இந்த பால் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காது. அவங்க சென்னா மசாலா வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஞ்சனாவுக்கு வந்து ஒரு பவு பாஜ் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க சன்னுக்கு வந்து, அவங்க சன்னுக்கா இல்லை டாக்டருக்கான்னு தெரியல, பானிபூரி வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டோம். பில்லு வந்து ஜி தான் பே பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 352 வந்துருந்துச்சு. இந்த டைம் வந்து ஜி தான் பே பண்ணிவிட்டு சரி ஓகே வாங்க அப்படி போகலான்ட்டு பார்சலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் பேலாம் பண்ணிவிட்டு பார்சலும் வந்துருச்சு. ஓகே அதை வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட வந்து வெளியில் போனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜி வந்து நல்லா சூப்பராகவே வண்டி ஓட்டுவாங்க. அவங்க கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸாக வந்து அவங்களோட வந்து நான் ஜேர்னி பண்ணிகிட்ருக்கேன். என்னை வச்சு சூப்பராக வண்டி ஓட்டுவாங்க, நான் செம பல்க்காக இருப்பேன். இதுவரையில் என்னை வச்சு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இது பண்ணதில்லை. என்னை வச்சுட்டு வண்டி ஓட்டி வந்துட்டு அவங்க எங்கேயோ வந்துட்டு ஒரு சின்ன இடிச்சல் அந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை. என்னை ரொம்ப சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக கூப்பிட்டு வருவாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அவங்க தனியாக கூட விழுந்துருவாங்க, எங்கேயாச்சும் விட்டுருவாங்க, ஏதாவது மாடு குறுக்க வந்துடும் அந்த மாதிரி பாவம். அவங்க நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. பட் என்னை வச்சு ஓட்டும்போது ரொம்ப சேஃபாக ஓட்டுவாங்க. அவங்களுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் ரொம்ப சேஃபாக கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்கள காட்டியும் விட அவங்க கூட இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கவங்க, அவங்க கூட வரவங்க மேலே ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க வாங்கின ஜுவல்லி இது தான். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த கம்பலும் சரி அந்த செயினுமே சரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சஞ்சனா கிட்டலாம் ஜுவல்லெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களும் கிளம்பியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கெலாம் வந்து. இந்த வீட்டுக்கு ஆக்சுவலாக வந்து தம்பி பர்த்டே எப்போ வந்தாங்க அதோட இந்த டைம் தான் வந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க வரவே கிடையாது. ஆனால் பழைய வீட்டில் வந்து அடிக்கடி வருவாங்க, வீக்லி ஒன்ஸ் வருவாங்க போவாங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப வந்து பேச்சுவார்த்தையே இல்லை. அவங்க கூட நாங்கள் ரொம்ப வெளியில் போகிறதும் கட்டாயிடுச்சு தம்பிலாம் பிறந்ததுனால. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் அதிகமாக போயிட்டுருக்கனால அவங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் அவங்களாலேயுமே வர முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பராக வண்டி ஓட்டுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க கூட வண்டியில் போகிறதே வந்து. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் வந்து போலீஸுனால வண்டியில் வந்து பார்த்தா போலீஸ்னு போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அந்த போகும்போது. அதுவும் இவங்களும் கெத்தாக ஓட்டுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் இந்த விலாக் வந்துட்டு, சின்ன விலாக் தான். ஃப்ரெண்டோட போனது வந்து ரொம்ப நாள் ஆனதுனால நான் மெமரியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தா சஞ்சனா வந்து பாதி பாவு பாஜியை வந்து காலி பண்ணியிருந்தா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது இருந்த டேஸ்ட் வந்து இந்த டைம் இல்லை, கொஞ்சம் ஒஸ்ட்ராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவல் ஷாப்பில் வந்து நான் ஒரு சோக்கர் வந்து ஒன்று போட்டு பார்த்துருந்தேன். அதோடைய இமேஜ் தான் இது. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 5.5 சவரன்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள், நல்லாவே தெரியும் அந்த சோக்கரோட இமேஜ். 5 சவரன் ப்ளஸ் வந்து நம்ம வந்து ரோப் எடுத்துகிட்டு செயின் சேர்த்தோம்னா ஒரு 1.5 சவரன் வரும், சாரி 1/2 சவரன் வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மோந்திரம் வந்து நான் பார்த்தேன், பட் நான் வாங்கலை. யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், நான் வாங்கவே இல்லை. இது 4 கிராமு, சும்மா போட்டு பார்த்தேன். ஏன்னா அந்த ஷாப் ரெகுலராக போகிற ஷாப்னால போட்டு பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜி எனக்கு வந்து வாங்கி கொடுத்த அந்த ரிங்கு தான். ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம்.
ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் அங்கே வெளியில் போயிட்டு. ஆக்சுவலாக என் பர்த்டேவும் வந்ததுனால மேபி அவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவங்க வாங்கி கொடுத்ததில். சின்ன பொருளாக இருந்தாலும் அது இன்னொருத்தவங்க அன்பை வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ட பாவ் பாஜி தான். அதுக்கப்புறம் அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து அவங்களோட எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி மூமெண்ட்லாம் வந்து எப்போ திரும்ப கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ரெகுலராக கிடச்சதுனா சந்தோஷம், பட் திரும்ப வந்து 6 மந்த் ஆகுமா 1 இயர் ஆகுமான்னு தெரியல. அதனால் நான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.